வணக்கம். நம்மளுடைய இந்த யூடியூப் பதிவின் வாயிலாக இன்றைய தினம் COVID-19 என்ற நிலையிலே குழந்தைகளுடைய விளையாட்டு இப்பொழுது குறைந்திருக்கின்றது. எனவே வீட்டுக்குள் இருந்து கொண்டு விளையாடக்கூடிய சில பலன் விளையாட்டுகள் இருக்கின்றன. அதுபோல் சில சின்ன சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி விளையாடக்கூடிய சில விளையாட்டுகளை மூலமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு உடல் சார்ந்த ஒரு நகர்வு, அதுபோல் மனம் சார்ந்த மெமரி நினைவுத்திறன் சார்ந்த சில விளையாட்டுகள் மூலமாக நாம் வளப்படுத்த இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இப்பொழுது இந்த விளையாட்டு விளையாட இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய நளின், அடுத்து வந்து ஜெய்சிகா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஜெய்சிகா, இவங்க ரெண்டு பேரும் இப்போது பலனை வச்சு விளையாட போகிறாங்க. இதே போல் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகளை நீங்கள் விளையாட வைக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப எளிமையாக உடல் அசைகின்ற பொழுது நல்ல அந்த உடல் மனம் சார்ந்த அறிவு நலம் சார்ந்த திறன்கள் எல்லாம் வளப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. தற்போது நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிறதுக்கு ஏற்றாப்பில் வந்து ஒரு வட்டத்தை நீங்கள் வரைஞ்சிக்கிறணும். இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வட்டம் போட்டிருக்குது, ஆனால் கலர் அவ்வளோதான் தெரியலை. இந்த வட்டத்துக்கு உள்ளே வந்து முதல்ல குழந்தைகளை நிப்பாட்டிக்கிறணும். இந்த பயிற்சி மூலமாக என்ன அப்படின்னா, முதல்ல வந்து குழந்தைகளுக்கு வந்து எண்கள், அதாவது சிறு குழந்தைகளுக்கு இது வந்து இப்போ விளையாடுறது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறாங்க. ஆனால் உங்களுடைய சிறு குழந்தைகள் இருக்காங்கள்ல, அதாவது வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்களுக்கு இந்த நம்பர்ஸை நினைவுபடுத்துவதற்கும், அதே போல் வந்து அந்த குழந்தைகளினுடைய அந்த ஜம்பிங் எபிலிட்டி ரெண்டையும் கூட்டுவதற்காக ரொம்ப அற்புதமான பயிற்சி. அதேபோல் வந்து இந்த பயிற்சியில் இன்னொன்று என்ன அப்படின்னா, சென்சரி ஆர்கன்ஸ் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். எப்படி சென்சரி ஆர்கன் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து இப்போ இந்த முதல் விளையாட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துட்டு அந்த டைம் வரைக்கும் அவங்க வந்து பாலை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, அந்த பலூனை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பலூன் தட்டிக்கிட்டே இருக்கும்போது எத்தனை நம்பர்ஸ் கவுண்ட் அதிகமாக பண்ணியிருக்காங்களோ அவங்க வின்னர்ஸு. இப்போ ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குன்னா, அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து நீங்கள் டைம் ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கும்போது எவ்வளவு பண்ணுது, அடுத்து டெய்லி அதை விளையாடும் போது அந்த டைம் அதிகமான எண்ணிக்கையில் பலூனை தட்டுதான்னு பார்க்கணும். இதில் சென்சரி ஆர்கன்ஸ் எப்படி டெவலப்மெண்ட் ஆகும்னு பார்த்தோம்னா, அந்த பாலை வந்து மெதுவாக தட்டினா தான் அதிகமான கவுண்ட்டு பண்ண முடியும். அப்போ வந்து அந்த போத்து வந்து நம்மளுடைய ஐ, அதே மாதிரிக்கு ஐ கோஆர்டினேஷன் இருக்கணும், அதே மாதிரி ஹேண்ட் கோஆர்டினேஷன் இருக்கணும். அந்த பால் ரொம்ப ஜம்ப் பண்ணும்போது அந்த பால் வந்து ரொம்ப, அதாவது வந்து இந்த பலூன் ரொம்ப குயிக்காக மேலே போச்சு அப்படின்னா அது வந்து நம்பர் வராது. அப்போ அந்த சென்சேஷன் டெவலப்மெண்ட் வந்து அந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்குன்றதையும் நம்ம இதனால் டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பால் வச்சுருக்காங்க அவங்க வந்து, இப்போ டைம் ஸ்டார்ட் ஓகே. அவங்களே எண்ணிக்கிறலாம். கொஞ்சம் சத்தமாக எண்ணணும், அப்புறம் அந்த எண்ணிக்கை தெரியும். இப்போ மெதுவாக தட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த சென்சரி ஆர்கன்ஸ் வந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். இது ரொம்ப சிறப்பாக குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக விளையாடக்கூடிய விளையாட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து அவங்களுடைய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். எனவே இது போன்ற விளையாட்டுகளை நல்லா நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இதில் வந்து கழுத்தில் இருக்கக்கூடிய மசிலும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். கழுத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த பாலை வந்து இது பண்ணும்போது நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். அதே மாதிரி ஹேண்ட் மூமெண்ட்டு நல்லாயிருக்கும், அதாவது ஹேண்டு மூமெண்ட்டில் வந்து ஷோல்டர் டெவலப்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி ஃபிங்கர்ஸில் வந்து நல்ல அந்த மசில்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த இதில் டெவலப்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து அற்புதமான பயிற்சி. இது வந்து உங்களுடைய குழந்தைகளை வீட்டில் வச்சுட்டே இது பண்ணலாம். இப்பொழுது டைம் முடிஞ்சிருச்சு. பாலை கையில் பிடிச்சிட்டு பலூனை கையில் பிடிச்சிட்டு எல்லாம் நின்றலாம், முன்னாடி வந்து நின்றுக்கலாம். இதே போல் வந்து என்ன அப்படின்னா, இந்த பயிற்சியில் வந்து ஃபஸ்ட்டு பயிற்சியில் வந்து நம்ம பால் வந்து எவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். அதில் இப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து ஜெய்சியா வந்து அதிக புள்ளி எடுத்து இந்த கேமில் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா ஜெய்சியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாலை வந்து மெதுவாக தட்டினதுனால நிறையா நம்பர்ஸ் அடிச்சிட்டாங்க. நளின் வந்து அடுத்த கேமில் வின் பண்ண போகிறாரு. அதனால் வந்து இப்போ ஒரு குழந்தைகள் இருக்கவங்க நீங்கள் ஒரு குழந்தைய மட்டுமே வச்சுட்டு பாலை கவுண்ட் பண்ணும்போது டைம் செட் பண்ணிக்கிறணும். இப்போ 30 செகண்ட் முதல்ல நீங்கள் ஸ்டார்டிங்கில் சின்ன குழந்தைகள், அதாவது எல்கேஜி யூகேஜி இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா, இல்லை அதை விட சின்ன குழந்தைகளுக்கு கூட ஒரு 30 செகண்ட் கொடுத்தீங்கன்னா அதை எத்தனை தடவை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுக்கணும். அதாவது வந்து நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக தட்டினோம்னா மேலே பால் போகும், கவுண்டு வந்து குறையும். அதனால் வந்து அந்த பலூனை வந்து மெதுவாக தட்டினா தான் நம்மளுக்கு வந்து பக்கத்திலே ஜம்ப் பண்ணி வரும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சென்சரி ஆர்கன்ஸும் டெவலப்மெண்ட் ஆகும். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஷோல்டர் மசில்ஸு, ஹேண்ட் மசில்ஸு, நெக் மசில்ஸ்லாம் நல்லா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. இதை வந்து உங்களுடைய குழந்தைகளை செய்து நீங்கள் காண்பித்து அதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகளை செய்ய வைக்கின்ற பொழுது
இந்த மஸ்குலர் கோஆர்டினேஷன் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற பதிவுகளிலே இது போன்ற என்னென்ன பலூன் வைத்து விளையாடக்கூடிய விளையாட்டுகள், அதுபோல் சின்ன சின்ன விளையாட்டுகளை எப்படி விளையாடலாம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம்.